இன்றைய வேளாண் ஆலோசனை நேரத்தில் கன்னியாகுமரி, திருநெல்வேலி, விருதுநகர், தூத்துக்குடி ஆகிய மாவட்ட விவசாயிகளுக்கான வேளாண் ஆலோசனை. பயிர்களுக்கு நீர்ப்பாசனத்தை ஒத்திவைக்க வேண்டும். இருப்பினும் மண் ஈரத்தினை பொறுத்து நீர்ப்பாய்ச்ச வேண்டும். நெல் பயிரிடும் விவசாயிகள் கடந்த நாட்கள் கிடைத்த மழையை கொண்டு பசுந்தாள் பயிர் விதையை விதைக்க வேண்டும். நிலவும் வானிலையில் நெல்லில் இலை சுருட்டு புழு தென்படுகிறது. இந்த பூச்சியை கட்டுப்படுத்த 1 ஏக்கருக்கு அசாப்டிராக்டிங் 0.03%, 1000 மில்லி லிட்டர் அல்லது குளோரான் ட்ரெனிலிப்ரோல் 18.5% எஸ்சி 150 கிராம் அல்லது தயோ மீத்தாக்சம் 25% டபிள்யூஜி 150 கிராம் தெளிக்க வேண்டும். நிலவும் வானிலையில் வளர்ச்சி பருவத்தில் பருத்தியில் மாவு பூச்சி தென்படுகிறது. இந்த பூச்சியை கட்டுப்படுத்த வேப்ப எண்ணெய் 2%, வேப்பங்கொட்டை சாறு 5% அல்லது ப்ரொபனோபாஸ் 1 லிட்டர் தண்ணீருக்கு 2 மில்லி என்ற அளவில் தெளிக்க வேண்டும். தொடரும் வேளாண் ஆலோசனை நேரத்தில் இன்றைய தாவரம் பட்டாணி. காய்கறி பயிர்களில் ஒன்றான பட்டாணி நல்ல வடிகால் வசதியுடைய மணல் சாரியான செம்மண் மற்றும் களிமண் நிறைந்த நிலங்களில் நன்கு வளரும் தன்மையுடையது. போனிவில்லி, அர்க்கல், அசாத் மற்றும் அலஸ்கா ஆகிய ரகங்கள் பட்டாணி சாகுபடிக்கு சிறந்ததாகும். நிலத்தை 3 அல்லது 4 முறை நன்கு உழுது 45 சென்டிமீட்டர் இடைவெளியில் பார்க்கல் அமைக்க வேண்டும். எக்டேருக்கு 100 கிலோ விதைகளை விதையளவாக எடுத்து 1 கிலோ விதைக்கு 2 கிராம் ட்ரைகோடர்மா விரடி கொண்டு விதை நேர்த்தி செய்து 40 சென்டிமீட்டருக்கு 10 சென்டிமீட்டர் என்ற இடைவெளியில் விதைக்க வேண்டும். எக்டேருக்கு 60 கிலோ தழைச்சத்து, 80 கிலோ மணிச்சத்து மற்றும் 70 கிலோ சாம்பல் சத்து உரங்களை அடியுரமாக இட வேண்டும். விதைத்தவுடன் 1 தண்ணீரும் பின்னர் 3 நாட்கள் கழித்து உயிர் தண்ணீர் பாய்ச்ச வேண்டும். பின்னர் மண்ணின் ஈரப்பதத்தை பொறுத்து நீர் பாய்ச்சலாம். பட்டாணி பயிரில் காய்கள் முற்றியதும் அறுவடையை மேற்கொள்ளலாம். மேலும் 1 ஹெக்டேரிலிருந்து 110 நாட்களில் சுமார் 8 முதல் 12 டன் வரை பட்டாணி மகசூலாக பெறலாம். மேலும் விவரங்கள் பெற www.agritech.tnau.ac.in என்ற இணையதளத்தை பார்க்கவும்.